உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீ அக்ஷயா. நான் ஏஆர்எம் பொதுப்பள்ளியில் படித்து வருகிறேன். இன்று பொறுப்பாவில் உள்ள 40வது அதிகாரத்தில் கல்வி என்ற குறள் நான்கு பற்றி கூற வந்துள்ளேன். கேடில் செல்வம். கல்வி ஒருவருக்கு மாடல், மற்ற எவை? பொருள். ஒருவருக்கு அறிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருட்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல என்று டாக்டர் மு வரதராசன் தன் தெளிவுரையில் குறிப்பிட்டுள்ளார். அறிவியல் கருத்துக்கள். மனிதனுக்கு அடிப்படை தேவையான உண்ண உணவு, இருப்பிடம், அந்நிய ஆடை ஆகியவற்றை பெற்றிருந்தாலும் அதற்கு மேல் அளவு கடந்த பேராசைகளை கொண்டுள்ளார். தான் சம்பாதிக்கும் பணத்தை வீட்டு தேவைகளுக்கும் அதிகமாக சேமித்து வைக்கிறார். பின்னவை பேராசையாக மாறி நிலம், தங்கம், வைரம், வைடூரியம், பிளாட்டினம் போன்றவற்றை சேர்த்து வைத்து தன் பிறவி முழுவதும் பணக்காரனாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். இத்தகைய செல்வத்தை சேர்த்து வைப்பதினால் பல இன்னர்கள் நோய்கள், மனநிம்மதி ஆகியவற்றை இயக்கிறார். கல்வியை விட செல்வம்தான் சிறந்தது என்று எண்ணி தங்க கட்டிகளாகவே சேமித்து வைக்கிறான். தங்கத்தில் என்னென்ன கலந்திருக்கிறது என்று பார்ப்போமா? தங்கம் ஒரு மென்மையான உலோகம் ஆகும். இதில் காப்பர், சில்வர் கொண்டு கலவையாக்கும் போது இது கடினமாக மாறும். காப்பர் மற்றும் தங்க கலவை சிவப்பு கலந்த மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இவை நகைகள், நாணயங்கள் செய்ய பயன்படுகின்றன. தங்கத்தினை கேரட் என்று அழகால் அளக்கலாம். தூய தங்கம் 24 கேரட்டுகளை கொண்டது. இதில் 18 கேரட் தங்கத்தில் 75%, 22 கேரட் தங்கத்தில் 99.6% தங்கம் உள்ளது. தங்கத்தில் காப்பர் அதிகமாகி இருந்தால் அது சிவப்பு நிறத்தில் காணப்படும். அதே போல் தங்கத்தில் சில்வர், ஜிங்க் கலப்பதுதான் அது வெளிரிய மஞ்சள் நிறத்தில் காணப்படும். வெள்ளை நிற தங்கத்தில் நிக்கல் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் கண்டுபிடித்த மனிதன் ஐயே கூறி செல்வத்தை நம்பலாகிறார். இதை விட மேலானது கல்வியாகும். கல்வி எக்காலத்திற்கும் அறியாத சிறந்த செல்வமாகும். ஒரு மனிதன் கல்வியின் மூலம் பேர், புகழ், செல்வம் ஆகியவற்றை பெற்று உலக மக்கள் போற்றும் அளவிற்கு சிறந்தவனாக வாழ்வான். ஆகையால் கல்வியை சிறந்த செல்வம் என்றும் மற்ற பொருட்கள் சிறந்த செல்வம் அல்ல என்றும் திருவள்ளுவர் தாம் திருக்குறளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.